Hi friends, welcome to Somi Chef channel. இன்னைக்கு வந்து ரொம்ப சுவையான ஹாரி ஆலி ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக கூட இருக்கும். க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு 8 பீசஸ் ஆஃப் காலா மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நல்லா ஒரு 3 times வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு 5 minutes ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணணும். கொத்தமல்லி புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இது 1 கப்பு. அப்புறமா 3 பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அப்புறமா கடலை மாவு கொஞ்சம் 1 teaspoon, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் 1 teaspoon, அப்புறமா லெமன் வந்து 1/2 எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து நம்ம பிழிஞ்சிக்க போகிறோம். அப்புறமா டர்மரிக் பவுடர், உப்பு, அப்புறமா சில்லி பவுடர். இப்போ கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மஞ்சத்தூளோ கல் உப்போ போட்டு 5 minutes ஊற வச்சாச்சு. நம்ம எதுக்கு மஞ்சத்தூளோ கல் உப்போ சேர்த்துக்கிறோன்னா, ஃபிஷ்ஷு வாடை நம்மளுக்கு அடிக்கும்ல, நம்ம மஞ்சத்தூளோ கல் உப்போ சேர்த்துக்கினா அது ஃபுல்லாகவே போயிடும், அந்த வாடையே அடிக்காது. அதனால தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர்லாம் போட்டுடலாம். அப்புறமா கார்ன்ஃப்ளவர், அப்புறமா கடலை மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா அரைச்சி வச்சுருந்தோம் அதை இதில் போட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய இது 2 hours ஊறட்டும். இப்போ ஒரு தோசைக்கல் சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 minutes ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஃப்ரை ஆச்சு, நம்ம திறந்து பார்த்துடலாம், திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சைடும் ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை ஆச்சு, நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட ஹாரி ஆரி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோமி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.